ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஓட்ஸ் வச்சு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கூட வந்து என்னோட கிட்டும் இருக்கான். ஸோ இவனும் வந்து என்னோட குக்கிங்கில் ஹெல்ப் பண்ண போகிறான். ஸோ இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த மாதிரி குக்கிங்கே கிடையாது, ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பனானா ஓட் மீல் குக்கீஸ் எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பனானா எடுத்துக்கணும், அப்புறம் ஓட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் நட்ஸு, அதுக்கப்புறம் ரைசன்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கோகோ பவுடர் வச்சிருக்கேன். அப்புறமா ஃபைனலி கிரேட் பண்றதுக்கு கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸ் வச்சிருக்கேன். சோ வாங்க நம்ம ரெசிபி போய் பார்க்கலாமா. We have to add the banana and we already peeled the skin and now we have to mash them. Correct. ஸோ ரெண்டு பனானாஸ் வந்து ஸ்கின் பீல் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோக் ஸ்பூன் இருந்தால் போதும், நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி நல்லா நசுக்கிடுங்க. ஸோ பனானா வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி நல்லா குழையிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் நம்ம, ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்சரில் வந்துட்டு நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குவாக்கர் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சேஷட் சேஷட்டாக இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? நீங்கள் ரோல்டு ஓட்ஸு, என்ன ஓட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். என் வீட்டில் என்ன இருக்கோ அதை நான் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில். They are very healthy. I put a long video. They are very healthy. Yeah, super. Let's put it. How wonderful. Put full package. Little bit you add. Little bit more you add. The full package. Full package, yes. Let's add one more, okay? ஸோ இப்போ நம்ம இந்த ஓட்ஸை வந்து ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. ஆட் பண்ண ஓட்ஸை வந்து நம்ம நல்லா அந்த பனானாவையும் ஓட்ஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இந்த மாதிரி, ஓகே? So the lumps will get none. ஸோ இப்போ வந்து நம்ம நட்ஸோ இல்லை ரேசன்ஸோ என்ன வேணால் நம்ம வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பம்ப்கின் சீட்ஸும் ரேசன்ஸும் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து சுல்தானாஸ்னும் கடையில் இருக்கும். ஸோ எதுனாலுமே நம்ம போட்டுக்கலாம் இல்லை. ஸோ நான் வச்சுருக்கிற அந்த பவுலில் வந்து ஃபுல்லாகவே நான் ஆட்டேன். நெக்ஸ்ட் சம் ஆர்கானிக் கோகோ பவுடர் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த கோகோ பவுடர்ல பெருசா ஸ்வீட்னஸ் எதுவும் இருக்காது. ஸோ அதனால வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர் இதில் ஆட் பண்ணலாம். இதில் வந்து 1 and 2 மிக்ஸ் and 3. Wait, I'll help you. ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த கோகோ பவுடரும் போட்டோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குக்கீஸை வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க குக்கீஸ் செய்யறதுக்காக. ஸோ இந்த பேட்டரை வந்துட்டு நான் அப்படியே இதில் வைக்கிறேன். ஸோ அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ட்ரெயில அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றும் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன், 180°C ஹீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 10 to 12 minutes போல நீங்கள் வந்து பேக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் சூப்பரான ஓட் மீல் குக்கீஸ் ரெடி ஆகிடும். They taste good. Okay, நாங்க வந்து ஓவன்ல இருந்து எடுத்துட்டோம் அந்த ஓட் மீல் குக்கீஸ். ஸோ வந்துட்டு சூப்பராக இருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணுறதுனால அந்த கலரில் இருக்கு, பட் நல்லாவே சூப்பராக இருக்கு. என்னோட கிட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த பனானா ஆட் பண்ணதுனால அந்த பனானாவோட ஃப்ளேவரும் நல்லா தெரியுது.
நம்ம இந்த சீட்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே ஹெல்த்தி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஓவர் நைட் ஓட்ஸ். ஓகே, இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஓகேவா, அதனால் நம்ம வீடியோலேயும் போட்டுடலாம், நம்ம சேனல்லையும் போட்டுடலாம் அப்படின்னு தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்துட்டு ஓவர் நைட் ஓட்ஸுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னாக்கா இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்க எல்லாமே பண்ணலாம், இல்லை ரொம்ப வேலைக்கு போகிறவங்க டைம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, ஸோ ஓவர் நைட் ஓட்ஸ்னாக்கா நைட்டு வந்து நம்ம சில விஷயங்களை வந்து செஞ்சு வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். ஓகே, அடுத்த நாள் காலையில் வந்துட்டு டாப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணி எடுத்துக்கு சாப்பிட்றது தான் இந்த ஓவர் நைட் ஓட்ஸ். ஸோ நைட்டு என்னென்னலாம் வந்து சோப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, இங்கே இருக்கிற ஓட்ஸை வந்து நான் போடுறேன். ஓகேவா, என்ன கண்டெய்னரில் வேணால் போட்டுக்கலாம், நான் இந்த மாதிரி ஜார் வச்சுருக்கேன், இந்த ஜாரில் போடுறேன். ஓகே, ஸோ வீட்டில் வந்துட்டு நான் மட்டும்தான் இதில் சாப்பிட்றேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தேவையான குவான்டிட்டி நான் பண்ணுறதுக்காக எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் சியா சீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சியா சீட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சியா சீட்ஸில். ஸோ ஒன் ஆஃப் த பெனிஃபிட் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் வந்து ஒரு ஒன் கொஞ்சம் ஒரு டூ ஸ்பூன் போல் கொஞ்சம் சியா சீட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்துட்டு இந்த கிரீக் யோகட் இருக்குது. ஸோ நார்மல் யோகட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கிரீக் யோகட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது இது பார்த்தீங்கன்னா இது ஃபேக்ட்ரி ப்ராசஸில் பண்ணுறதுனால இந்த யோகட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் தயிர் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த திரி திரியாக தெரியாமல் அப்படியே பிளெயினாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, அது போட்டதுக்கப்புறமா என்கிட்ட வந்து இந்த ஆல்மண்ட் மில் இருக்குது, சாரி ஆல்மண்ட் மில்க் இருக்குது. ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ சுகர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது குடித்தா எந்த டேஸ்ட்டுமே தெரியாது, பட் இதில் வந்து இட்ஸ் வெரி ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ அதனால் வந்து இதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து ரேஷியோலாம் கிடையாது. ஓகே, ஓரளவுக்கு ஆட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஹாஃப் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஆட் பண்ணுறேன் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்ததுக்கப்புறமா வந்து இதை நல்லா நாங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சியா சீட்ஸ் என்னன்னாக்கா இது ஊறுச்சுன்னா இது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து இந்த பருப்பு பருப்பாக தெரியாமல் அது நல்லா வந்து குழஞ்சி நல்லா சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓட்ஸ் வந்து சோக் ஆகிறதுனால, இந்த சியா சீட்ஸ் சோக் ஆகிறதுனால மார்னிங் வந்து நீங்கள் சாப்பிடும்போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும், பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை வந்து சோக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஓட்ஸோட கிரன்ச்சினஸ்லாம் போய் மார்னிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து நான் காலையில் எடுத்து அது எப்படி இருக்குது, சாப்பிட்றப்போ எப்படி இருக்குது, இந்த டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இதை வந்து நான் நைட்டு வந்து லிட்டு போட்டு மூடி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ காலையில் வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் டூ ஹவர் பிஃபோர் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் போகுது. ரொம்ப சில்லாக சாப்பிட பிடிக்காதவங்க அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ஹனியோ இல்லை வந்து பீனட் பட்டரோ என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்வீட்னஸ். ஏன்னா இப்போ நம்ம கலந்து வச்சதில் எதுலேயுமே ஸ்வீட்னஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் பீனட் பட்டரோ இல்லை வந்து ஹனியோ இல்லை மேப்பிள் சிரப்போ என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து நட்ஸு, ஓகேவா, அதாவது ரொம்ப பொடியாக சாப் பண்ண நட்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து மேலே அப்படியே தூவி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். பனானா என்ன வச்சுக்கலாம், இல்லை ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி பிளாக்பெரிஸ் என்ன வேணால் அந்த பெரிஸ் எல்லாத்தையும் மேலே போட்டுட்டு பொமோக்ரானட் இருந்தால் பொமோக்ரானட் போட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு தோசை இதுக்கு பதிலாக நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் இன்றைக்கி ஆனால் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அப்படியே செட் ஆகிடுச்சு, அந்த இது அப்படியே செட் ஆயிடுச்சு. ஸோ இதை கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லைனாக்கா இந்த சில்லுன்னு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்துட்டு நான் மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட ப்ளூபெரிஸ் இருக்குது, ஸோ ப்ளூபெரிஸ் போட்டு நான் சாப்பிட்லாம்.
ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் வேணால் ஹனி ஆர் மேப்பிள் சிரப் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பீனட் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் பீனட் பட்டரும் நான் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.